வெல்கம் டு ஜேயர்ஸ் டெய்ரி ட்ரெஷர். இன்னைக்கு ஆயுத பூஜா சரஸ்வதி பூஜா பிளாக் தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து நான் இன்னைக்கு என்ன லஞ்ச்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். வாழைக்காய் போட்டு சூப்பராக ஃப்ரை பண்ணியிருந்தேன். வாழைக்காவை ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு வானால் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு ஜீரகம் மட்டும் தாளிச்சு இந்த வாழைக்காவையும் போட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சிடணும். அப்புறம் நல்லா வந்து மூடி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே வெந்துடும். அப்புறம் உப்பு மஞ்சப்பொடி மிளகா பொடி போட்டு திருப்பி சிம்மில் வச்சுருங்க, வேகட்டும். அப்புறம் தேங்காய் போட்டு திருவி இறக்கிட்டோம்னா சூப்பராக ஸ்டைலில் ரெடி ஆகிடும். அப்புறம் குடமிளகாவும் பூசணிக்காவும் போட்டு ஒரு குழம்பு பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உசிலி பண்ணியிருந்தேன். காராமணியும் பீன்ஸும் போட்டு உசிலி ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் அவியல் பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து இன்றைக்கி சுண்டல் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு சுண்டல் பண்ணியிருந்தேன். கடலைப்பருப்பை கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு வேக வச்சுட்டு அதை வந்து ஒரு பொடி பண்ணிக்கிறதுக்கு கடுகு அப்புறம் ஜீரகம் மிளகு அப்புறம் உளுத்தம் பருப்பு துவரம் பருப்பு கடலைப்பருப்பு எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக தனியா கொஞ்சமாக மிளகா எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஓரமாக வச்சுட்டு ஸோ அதை அரைச்சிட்டு இந்த கடலைப்பருப்பு நம்மளுக்கு வெந்தது பார்த்திங்களா வானல கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதையும் போட்டுட்டு இந்த பொடியையும் போட்டுட்டு தேங்காவையும் துருவி எடுத்துட்டேன். சூப்பராக டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருந்தது இந்த கடலைப்பருப்பு சுண்டல். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பாயசத்துக்கு பார்த்தீங்கன்னா அரிசியில் சூப்பராக ஒரு பாயசம் பண்ணியிருந்தேங்க. ஃபஸ்ட்டு அரிசியை வந்து ஊற வச்சுட்டு நல்லா எனக்கு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அது ஊறிடுச்சு. அப்புறம் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அதை மிக்ஸி ஜாரில் நல்லா ஒரு அரைச்சி அரைச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிலே ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா அரைமூடி தேங்காவை நல்லா துருவி அதையும் இதில் போட்டுக்கிட்டேன். ஸோ எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் கொடுத்துட்டு அழகாக நல்ல பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு சூப்பராக அரைச்சி வச்சுட்டாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் பேனில் பால் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு பாலை நல்லா காய்ச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இதையும் போட்டுட்டு நல்லா கைவிடாமல் சிம்மில் வச்சுக்கணும். எனக்காக இதை நம்ம அரிசி போட்டிருக்கனால சீக்கிரம் அந்த திக்னஸ் கிடச்சிரும். ஸோ நல்லா அரைச்சிட்டு பாலை நல்லா தேவையான அளவுக்கு போட்டு சக்கரை வந்து நல்லா ஒரு டம்ளர் பால் ஊற்றுறீங்கன்னா 2 டம்ளர் சக்கரை எடுத்துக்கோங்க. ஸோ அதையும் அதில் விட்டுட்டு அழகாக ஏலக்காய் பொடி போட்டு முந்திரி எல்லாத்தையும் வறுத்து போட்டு கல்கண்டு அப்புறம் திராட்சை அதையும் இதில் போட்டுட்டு சூப்பராக இருந்துச்சு இந்த பாயசம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இருக்கிறதுனால 10:30 பூஜையை முடிச்சிடணும் அப்படின்னாங்க. ஸோ அதுக்குள்ளே டைரெக்டாக இன்றைக்கி சமையலே சாப்பிட்டுட்டோம், டிஃபன்லாம் செய்யலை. ஸோ சூப்பராக எல்லா புக்கையும் அழகாக வச்சு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நல்ல ஒரு மனசார வந்து ப்ரே பண்ணிக்கிட்டோம். அழகாக இன்றைக்கி வடைக்கு பதில் பஜ்ஜி போட்டுக்கிட்டேன். ஸோ புடலங்காய் வாழைக்காய் நல்லா போட்டு சூப்பராக வந்து ஒரு பஜ்ஜியும் ஒன்று போட்டு ரெடி பண்ணிட்டேன். அழகாக பூஜைக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே சூப்பராக வச்சுட்டோம். நல்லா இருந்துடும், திருப்தியாக வந்து ப்ரே பண்ணி எடுத்துக்க சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பசங்கள்லாம் நல்லா படிக்கணும், எல்லா பசங்களுமே நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி தாயை வேண்டிக்கிட்டு அதையும் பண்ணோம். சூப்பராக பண்ணி முடிச்சுட்டு நல்ல ஃபேமிலியோடு அழகாக உட்காந்து சாப்பிட்டோம். கண்டிப்பாக வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாலே நல்லா சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து என்ன பண்ணும், சரி நம்மளோட வெஹிக்கிள்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து பூஜை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கா இவங்க இல்லைன்னா நம்மளுக்கு ஒன்றுமே கிடையாது அந்த மாதிரி வந்து எல்லா வெஹிக்கிள்ஸ்க்கும் அழகாக போய் வாழையிலை தோரணம் பூவெல்லாம் வச்சு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரே பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப திருப்தியாக இருந்தது. காலையிலேருந்து இதுவே போனதுனால கோவிலுக்கே போல். ஸோ எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா துர்கையம்மன் கோவில்னு அழகாக இருக்குது. அங்கே 9 நாளும் அழகாக நவராத்திரிக்கு சூப்பராக கொழுபொம்மையெல்லாம் வச்சுருந்தாங்க. சரி ஒரு நாளாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று போயிட்டு வந்தோம். அழகாக பாருங்கள், கும்பகர்ணன்லாம் தூங்கிருக்கிற மாதிரிலாம் சூப்பராக இருந்தது. அந்த பொம்மையெல்லாம் பார்த்தா என்னதான் இருந்தாலும் அந்த ஒரு கோவிலுக்கு போனாலே வந்து சரஸ்வதி தேவியோட அலங்காரம் செம்மையாக இருந்துச்சு. அங்கே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வயலின் வாசிக்கிற விழா நடன விழா அப்புறம் வந்து பாட்டை பாடுறது அந்தமாதிரி நிறைய வந்து கச்சேரியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவங்களையும் அழகாக ப்ரே பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க முத்துமாரி அம்மன் கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டோம். இப்படி தான் நாங்கள் எங்களோட சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜையை செலிப்ரேட் பண்ணோம். நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்து ரசித்த கொழுக்களையும் உங்களுக்காக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கொழுக்கு வந்து நம்மளை கூப்பிடுவாங்களே வெத்தலை பாக்கு வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கும் போனேன். கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸையும் உங்களுக்கு வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் கொழு வைக்கிற பழக்கம் இல்லை, அம்மா வீட்டில் இருக்குது. பட் ஆனாலும் எனக்கு அந்த கொழு பொம்மைகள்லாம் அடுத்தவங்க வீட்டில் வச்சு பார்க்கும்போது சூப்பராக பிடிக்கும். ரொம்ப நல்லா அழகாக ரசித்து பார்ப்பேன். பிகாஸ் கொழு வைக்கிறதுன்றது அவ்வளோ வந்து ஈஸி கிடையாது.
ரொம்ப கஷ்டமான ஒன்று. பிகாஸ் அந்த பொம்மையெல்லாம் அழகாக நம்ம எடுத்து அதை பராமரித்து சூப்பராக வந்து திருப்பி அதே மாதிரி எடுத்து பேக் பண்ணி திருப்பி அதை அன்பேக் பண்ணி ரொம்ப பெரிய வேலை இருக்கும். அண்ட் மோரோவர் நான் இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா போன குழு எல்லாருக்குமே அவங்கவுங்க அழகழகாக வந்து தன்னால் முடித்த ஒரு உண்மையாகவே ஒரு நல்ல எஃபோர்ட் போட்டு பண்ணுறாங்க. உண்மையாகவே அது பாராட்டக்குரியது. ஸோ அட்லீஸ்ட் நம்ம போய் அவங்க வீட்டிலலாம் போய் பார்த்தோம்னாலே நமக்கு அந்த பெருமாளோட இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு இதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் வந்து இதே மாதிரி உங்கள் வீட்டிலலாம் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க, உங்கள் வீட்டு சின்ன வயசுலலாம் கொலு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. என்னோட நவராத்திரி டேஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி வயசில் இருக்கும்போது ஒரு ஒரு வீட்டுக்கும் போய் எங்களுக்கு தெரிஞ்ச பாட்டுக்களை ஒரே பாட்டாக இருந்தாலும் அவங்களும் அழகாக கேட்டு ரசிப்பாங்க. நல்ல சுண்டலை வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு அதை அழகாக வந்து பகிர்ந்துக்கிட்டு மோரோலிஸ் நிறைய டேஸ் பார்த்திங்கன்னா எங்களுக்கு அதுதான் டின்னராகவே இருக்கும். ஸோ குட்டி பசுப்போ கேர்ள்ஸுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக பொட்டு கொடுப்பாங்க. ஸோ கம்மல் மேட்சிங் அந்த மாதிரி நிறைய வெத்தலை பாக்கில் வச்சு கொடுப்பாங்க. நாங்கள் ஒரு கேங்காகவே கிளம்பிடுவோம். ஸோ அதெல்லாம் ஒரு நாஸ்டாலஜிக் மொமெண்ட்ஸு. ஸோ அது உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பி இருக்குது. எனக்கு திருப்பி பழைய ஞாபகம்லாம் வந்துடுச்சு. நம்ம சேனல் ஜெயஸ் டெய்லிக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேக் கேர், பாய் பாய்.